Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோட்டல் ஸ்டைல்லயே ஒரு chicken fried rice. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. Chicken fried rice செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். நான் பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கேன். இத ஃபர்ஸ்ட் நல்லா கழுவி clean பண்ணிட்டு வந்தலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரிசியை ஊற வைக்கலாம். இந்த அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அரிசி ஊறினாதான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது நல்லா நீட்டு நீட்டமாக உதிரி உதிரியாக வரும். ஸோ அந்த ரைஸ் வந்து இப்போ 20 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கனுக்கு தேவையான மசாலா பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் மைதா எடுத்துக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கடல மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உப்பு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். கரம் மசாலா, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்து இந்த சிக்கனில் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அந்த சிக்கன் வந்து நல்லா ஊறட்டும். நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள் எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா மசாலாலாம் அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ இது 10 மினிட்ஸ் ஆகட்டும். நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். முட்டைக்கோசை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, அப்புறம் குடமிளகா. நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும், இல்லை எது வேணால் யூஸ் பண்ணலாம். 1 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 பூண்டு பல்லை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரைஸுக்கு தேவையான மசாலா கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், பெப்பர், அவ்வளோதான் தேவையான பொருள் எல்லாமே. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் சிக்கனை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இப்போ கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ரைஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். ரைஸுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைஸ் உதிரி உதிரியாக வர்றதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் போதும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு இப்போ இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாதத்தை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுலையாவது நல்லா ட்ரையாக ஓரளவுக்கு நல்லா ஆற விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் சாதத்தை. குழஞ்சி வந்துடும். ஸோ இப்போ நான் வடிச்சுட்டு வந்துடுறேன் சாதத்தை. இப்போ ஒரு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையை இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பேனுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் ஒரு பக்கம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டு பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் கேரட்டு முட்டைக்கோஸ் கேப்சிக் பீன்ஸு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலா பெப்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை ஃப்ரை பண்ண சிக்கன் பீஸ் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லா மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மொபைல்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.